நல்லா மொறு மொறுன்னு ஒரே நாளில் செய்யக்கூடிய தக்காளி கில்லு வடகம் ரொம்ப ரொம்ப சுலபமான முறையில் வீட்டிலையே எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். எப்போ ஒரே மாதிரி வடகம் செய்யாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். வெல்கம் டு சல்கஸ் கிச்சன். இப்போ நான் இது செய்கிறதுக்காக புழுங்கல் அரிசி தான் எடுத்திருக்கேன். நார்மலாக நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய சாப்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய அரிசி. இப்போ அரிசியை வந்து ஒரு 4 மணி நேரத்துக்கு ஊற வச்சு வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஊறினதுக்கு அப்புறமா இதை வந்து நம்ம எடுத்து ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். நல்லா 3 தண்ணியில் கழுவுனதுக்கு அப்புறமா ஊற வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையுமே நான் வந்து ஒரே மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன். நான் செய்யக்கூடிய அளவு கொஞ்சம் கம்மியான அளவு தான். இது 2 வாரத்துக்கு ஒருக்கா செஞ்சால் போதும். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி முடிஞ்ச வரைக்கும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நைஸாக வரலை அப்படின்னா ஒரு வடிகட்டியை வச்சு அதில் வந்து நல்லா இதை வடித்து எடுத்துகிட்டு மறுபடியும் அரைச்சிக்கோங்க. இப்போ 1 கப் அளவு ரைஸ் எடுத்தேன். அதுக்கு நல்லா பெரிய சைஸ் தக்காளியாக 2 தக்காளி சேர்த்துருக்கேன். இந்த தக்காளியோட வெயிட் பார்த்திங்கன்னா 250 கிராம் அளவுக்கு இருந்துச்சு. அதுக்கு கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதையும் நல்லா நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய தோல்கள் எல்லாம் வந்து விதைகள் எல்லாம் நமக்கு வடகத்துக்கு அவ்வளவு நல்லா இருக்காது. ஸோ அதனால் இந்த மாதிரி நம்ம வடித்து எடுத்துக்கலாம். இப்போ வடகத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கரைச்சி விட்டுக்கோங்க. இது கூடவே 2 பிஞ்ச் அளவு பெருங்காயத்தூள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. காரத்துக்காக நான் வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் வரைக்கும் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக ஜீரகத்தை நல்லா கையில் நசிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே கெட்டிகள் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி கரைச்சி விட்டுருங்க. இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா இதை வந்து ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு அதில் வந்து சேர்த்துக்கலாம். நான் இன்னும் அடுப்பை ஆன் பண்ணலை. ஊற்றுனதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கைவிடாமல் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். நல்லா கெட்டியாகி வரும். கெட்டிப்படாத அளவுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஒரு விஸ்கை வச்சுட்டு நீங்கள் கலந்து விட்டிங்கன்னா கெட்டி கொஞ்சம் கூட ஆகாது. இந்த மாதிரி ஸ்மூத்தாக நமக்கு கிடைக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கும்போது கையில் வந்து ஒட்டாமல் வரும். அந்த மாதிரி வரும்போது நமக்கு சரியான பக்குவம். லைட்டாக கையில் வந்து தண்ணியை தொட்டுட்டு நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாது. இப்போ இது எல்லாத்தையுமே நான் ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கிறேன். ரொம்ப சூடாக இருக்கும், அந்த நேரத்தில் நீங்கள் செய்யாதீங்க. கொஞ்சம் மிதமான சூடு வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி எடுத்து கைகளால் கிள்ளி கிள்ளி நம்ம போட்டுடலாம். இப்போ நான் வந்து மாடியில் ஒரு வேஷ்டி வந்து விரித்து விட்டுருக்கேன். நல்லா வெள்ளை காட்டன் துணி தான். இதை நல்லா கழுவுனதுக்கப்புறமா இதை நல்லா விரித்து விட்டுட்டேன். இப்போ அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்த மாதிரி கிள்ளி கிள்ளி விட்டுக்கலாம். இந்த வடகத்தை நார்மலாக வடகம் மாதிரி கூட நீங்கள் புழிஞ்சு விட்டுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி கிள்ளி கிள்ளி விட்டால் தான் கிள்ளு வடகம்னு கூட சொல்லுவாங்க. அதோடய டேஸ்ட் நமக்கு நல்லாயிருக்கும் எடுத்து சாப்பிட்றதுக்கும். இதே மாதிரி பழைய சாதத்தில் கூட நம்ம செய்யலாம். இப்போ ஒரே நாள் பார்த்திங்கன்னா ரொம்ப வெயில் அடிச்சிச்சு. காலையில் ஒரு 8 மணி அளவில் நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டேன். ஈவினிங் வந்து ஒரு 5 மணி அளவு பார்க்குறேன். எல்லாமே நமக்கு நல்லா காஞ்சிருக்கு. ஒருவேளை உங்களுக்கு ஒரே நாள் காயலை அப்படின்னா இன்னொரு நாள் வந்து இந்த மாதிரி தட்டில் எடுத்து போட்டு நல்லா காய வச்சுக்கோங்க. நல்லா வந்து காய வச்சுக்கோங்க. அப்போ தான் பொறிக்கும் போது நமக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சவுண்ட் வர்ற மாதிரி இருக்கும் பாருங்கள். அப்போ வந்து நல்லா காஞ்சிருச்சுன்னு அர்த்தம். மேலேருந்து பார்க்கும்போது ஒரு கலராக தெரிஞ்சிச்சு. ஸோ வீட்டுக்குள்ளே கொண்டதுக்கப்புறம் ஒரு கலராக இருக்குது. ஆனால் மேலேருந்து காட்டினது தான் ஒரிஜினலான கலர். இப்போ ஆயில் வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவு பொறிச்சு எடுத்துக்கோங்க. குழந்தைகளுக்கு இதை வந்து நம்ம ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுத்துடலாம். ஈவினிங் டைமில் அவங்க வச்சு சாப்பிட்டுக்குவாங்க. ரொம்ப ரொம்ப சுலபமான செய்முறையில் தக்காளி கிள்ளு வடகம் சூப்பராக செஞ்சாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.